விழுப்புரத்தில் நகைப்பட்டறை தொழிலாளி குடும்பத்தின் மரணத்திற்கு காரணமாக இருக்கும் சட்டவிரோத லாட்டரி தமிழகம் முழுவதும் தடை செய்யப்பட்டிருந்தாலும் விற்பனை செய்யப்படுவது எப்படி? காவல்துறை என்ன செய்கிறது? தமிழகத்தில் லாட்டரி சீட்டுகள் விற்பனை செய்ய தடை விதிக்கப்பட்டு 16 ஆண்டுகள் ஆன நிலையில் பல்வேறு பெயர்களில் பல்வேறு முறைகளில் தொடர்ந்து லாட்டரி சீட்டுகள் விற்பனை ஜோராக நடைபெறுவது நமது கள ஆய்வில் தெரிய வந்துள்ளது. சிறிய அறை சத்தமில்லாமல் தொகை வசூல் எப்படி? சென்னை, கோவை, வேலூர், கிருஷ்ணகிரி என தமிழகத்தின் பெரும்பாலான மாவட்டங்களில் ரகசியமாக லாட்டரி சீட்டு விற்பனை நடைபெற்று வருகிறது. எப்படி செயல்படுகிறது இந்த கும்பல்? ஒன்னா நம்பர் லாட்டரி, மூணா நம்பர் லாட்டரி, டீலக்ஸ் லாட்டரி, காட்டன் சூதாட்டம் என பல பெயர்களில் இந்த லாட்டரி தொழில் நடத்தப்படுகிறது. கூலி தொழிலாளர்கள், ஆட்டோ ஓட்டுநர்கள், தள்ளுவண்டி வியாபாரிகள் ஆகியோரை குறிவைத்து இந்த லாட்டரி கும்பல் செயல்படுகிறது. பெட்டி கடை, தள்ளுவண்டி, ஜெராக்ஸ் கடை, மொபைல் போன் ரீசார்ஜ் கடை, டீ கடை என பல இடங்களில் ரகசியமாக லாட்டரி விற்பனை செய்யப்படுகிறது. காலை 8 மணி தொடங்கி மதியம் 3 மணி வரை லாட்டரி விற்பனை நடக்கும். மாலை 6 மணிக்கு முடிவுகள் அறிவிக்கப்படும். விற்பனை செய்யப்படுவது அச்சடித்த லாட்டரி அல்ல. உள்ளங்கை அளவு வெள்ளைத்தாளில் தேதி, தொகை, 3 எண்கள் எழுதி தரப்படும். 50 ரூபாயிலிருந்து தொடங்கி 5000 ரூபாய் வரை தினசரி சூதாட்டத் தொகை வசூலிக்கப்படுகிறது. ஒருவர் வாங்கிய எண்ணிற்கு பரிசு விழுந்தால் அன்று மாலை அவருக்கு தகவல் தெரிவிக்கப்படும். பணம் செலுத்திய கடையில் அவர் பரிசுத் தொகையை வசூல் செய்து கொள்ளலாம். உதாரணத்திற்கு 50 ரூபாய் கொடுத்து லாட்டரி சீட்டு வாங்கினால் அதில் கடைசி 1 எண் மட்டும் விழுந்தால் 100 ரூபாய், கடைசி 2 எண்கள் இருந்தால் 1000 ரூபாய் பரிசாக வழங்கப்படும். 3 நம்பர் லாட்டரியில் உள்ள 3 எண்களும் விழுந்தால் 25,000 ரூபாய் பரிசு கிடைக்கும். ஒரே 3 நம்பர்கள் கொண்ட லாட்டரியை ஒருவர் எத்தனை வேண்டுமானாலும் வாங்கிக் கொள்ளலாம். குறிப்பிட்ட எண்ணுக்கு பரிசு விழுந்தால் எத்தனை லாட்டரி வாங்கினாரோ அத்தனை மடங்காக பரிசு பெருகிவிடும். தமிழகத்தின் சில இடங்களில் கேரளா லாட்டரி முடிவுகளின் அடிப்படையில் முடிவுகள் அறிவிப்பதும் நடைமுறையில் உள்ளது. குறைவாக விற்பனையான எண்ணை வெற்றி பெற்றதாக அறிவித்து ஏமாற்றுவதும் இந்த விற்பனையில் நடக்கிறது. சூதாட்டத்தில் இன்னொரு கொடுமை என்னவென்றால், வெற்றி பெற்றவர்கள் யார் என்பது மிக ரகசியமாகவே வைக்கப்படும் என்பதுதான். இதை அறியாத கூலி தொழிலாளர்கள் கூலிப்பணம் மொத்தத்தையும் இதில் இழக்கும் நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள். தற்போது தொழில்நுட்பம் வளர்ந்துவிட்டதால் நாள்தோறும் மதிய வேளையில் வாட்ஸ்அப் மூலம் லாட்டரி விற்பனை நடப்பதையும் அண்மையில் போலீசார் கண்டுபிடித்துள்ளனர். தடை செய்யப்பட்டாலும் கும்பலை கைது செய்தாலும் ஜாமீனில் வெளிவரும் நபர்கள் மீண்டும் அதே தொழிலில் ஈடுபட்டு வருகிறார்கள். இதனால் லாட்டரி கும்பலை கட்டுப்படுத்த முடியாமல் போலீசார் திணறி வருகின்றனர்.